ஆஃப் எனி கேட்டி ஒன் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் திஸ் த அனதர் இந்த கல் கலாச்சார சூழ்நிலை பொறுத்து இந்த என்விரான்மெண்ட்டை அமைஞ்சிருக்கு அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்டில் வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்புறம் வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா இந்த அரசியல் சார்ந்த சூழலை வந்து பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃப அந்தோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னா என்ன அதோட நேச்சர்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் கல்ச்சர் லீகல் எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட் அந்த பிஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த டிசிஷனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அடுத்தது யூனிட்ல அதோ அதை பற்றி ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம் பொலிட்டிக்கல்னா என்ன அவங்க அதுக்கு கீழே என்ன டாபிக் அதோட டைப்ஸ் என்ன அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தட் இஸ் த ஃபஸ்ட் யூனிட் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம அடுத்து பார்க்குறது யூனிட் டூ பார்க்க போகிறோம் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னா அரசியல் சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னா என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் ஆல் லா கவர்மெண்ட் ஏஜென்சி அண்டு குரூப் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் இன் சொசைட்டி அதாவது பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த இன்ஸ்டியூஷன்ஸ் அதாவது அண்ட் தட் இஸ் த இன்ஸ்டிட்யூஷன் அண்ட் பப்ளிக்கு அண்ட் பிரைவேட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஹூ ஆப்ரேட் அண்ட் இன்டராக்ட் வித் த இன்ஃப்ளுயன்ஸ் தி சிஸ்டம் இஃப் தி பொலிட்டிக்கல் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் ஸ்டபுள் அண்ட் பெட்டர் த பிஸ்னஸ் தி பாசிட்டிவ் வே ஆஃப் தி பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் சிம்பிளாக தி அது அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் என்னென்னு சொல்லலாம் அரசியல் சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் அது அதோடைய பிஸ்னஸ் என்விரான்மெண்டைய ரூலு அவங்களோட ரெகுலேஷன்ஸு லா சட்டம் சொல்லுவாங்க இல்லையா சட்டம் அந்த ரூ ரூல் ஆஃப் த கவர்மெண்ட் அந்தது டே டு டே ஆக்டிவிட்டி அதாவது டே டு டே ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் இந்த ஆர்கனைசேஷனில் நடக்கிற டே டு டே டூ நடக்கிற ஃபங்க்ஷனை இந்த பிஸ்னஸ் மெண்ட்ல அதுல ரோல் ரெகுலேஷன் லா இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பொலிட்டிகள் அரசியல் சார்ந்தது சார்ந்து இருக்கும் அதை எப்படி அந்த என்விரான்மெண்ட் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லா அண்ட் த ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் த டே டு டே ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட் இஸ் த காம்பசேஷன் டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் த கரண்ட் பொலிட்டிக்கல் பாட் பார்ட்டி இன் த பவர் தி டிகிரி ஆஃப் த politician uh, of the trade uh, trade and uh, in industry of effort you know, of the current government and government policies upon the current, le current legal uh, framework the public attitude to

சொசைட்டி கூட இது ஆனது இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் த பொலிட்டிக்கல் ஃபேக்டரில் என்னென்னா இந்த அவுஸ்ட அவுட் சோ சோர்ஸஸ்ஸு டெமோகிராஃபி அதாவது டொமோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் அப்புறம் டேக்ஸ் பாலிசி லேபர் லா அப்புறம் என்விரான்மெண்டல் லா எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்குது

ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து இந்த எப்படி சொல்லணும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டி இந்த சொசைட்டிக்கும் இந்த பிஸ்னஸுக்கும் சம்மந்தமாக ஒரு 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 வந்து சார்ந்து இருக்குது அது பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டி ஆர் ஹைலி த இண்டர் டிபேண்ட் ஒரு ஒருக்கும் பிஸ்னஸும் சொசைட்டியும் சார்ந்து இருக்குது அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஆக்சன் பை த வேரியஸ் சோஷியல் ஆக்டர்ஸ் அண்டு கவர்மெண்ட் தொடர்ந்து க கன்டினியூஸ் அஃபெக்ட் த பிஸ்னஸ் அதாவது இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் சோசியலாகவும் அந்த கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறது எஃபெக்ட் த பிஸ்னஸ் அதாவது தொடர்ந்து சோஷியல் ஆக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கண்டினியூஸ்ல எஃபெக்ட் த பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப ரெகுலேஷன் ரெகுலர் த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸு ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் த டாக்ஸு இது அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வழக்கமான வரியை செலுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேக்ஸ் ஆர் த மேஜர் சோர்சஸ் ஆஃப் தி ரெவன்யூ ஆஃப் தி கவர்மெண்ட் பிஸ்னஸில் எந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பணம் இருக்கும் இல்லையா அதை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா த ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் த டாக்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது அடுத்தது வாலண்டரி ப்ரோக்ராம்ஸ் அப்படி சொல்லுவாங்க இந்த வாலண்டரி ப்ரோக்ராம்னு த தன்னார்வ திட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சி ஆன் வாலண்டரி பேசிஸ் பேஸிஸ் இந்த கான்ட்ரிபியூஷன் வித் வேரியஸ் த ப்ரோக்ராம் அது கல்ச்சரல் க்ரோத்து அப்புறம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸு ப்ரமோட் த எஜுகேஷன் த வாலண்டரி ப்ரோக்ராம்ஸ் த அடுத்தது தேர்ட் வந்து ப்ரொவைடிங் த இன்ஃபர்மேஷன் வழங்கு தகவல் வழங்குதல் ஒரு என்ன இது சம்மந்தமாக என்ன வேணுன்றத தகவல் தகவல் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா அதுதான் அடுத்து கவர்மெண்ட் கான்டாக்ட் அது அரசாங்க ஒப்பந்தங்கள் சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு கான்டாக்டு இப்போ இந்த கான்டாக்டுன்னா இப்போ அரசாங்கத்தில் இந்த இது டெண்டர் விடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல பிஸ்னஸ் சம்மந்தமாக அந்த ஒப்பந்தங்கள் அரசாங்க ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தி ப்ரொவைடிங் த சர்வீஸ் டு த கவர்மெண்ட் க சேவையை வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரசாங்கத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு இது பெனிஃபிட் அந்த இது அந்த பிஸ்னஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறையா ரிலேஷன்ஷிப் இருக்குது சிம்பிளலி இது அதாவது பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டி ஆர் த ஹைலி இன்டர் டிபெண்ட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இம்பேக்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன் பை வேரியஸ் சோஷியல் ஆக்டர் அண்ட் கவர்மெண்ட் கண்டினியூஸ்லி அஃபெக்ட் த பிஸ்னஸ் தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் பற்றி இந்தியா பற்றி பார்க்க போகிறோம் த ப்ரீ ப்ரீயபிள் ஆஃப் கான்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அண்டு பிஸ்னஸ்னால் என்னென்னா த அரசியலமைப்பு அதோடைய அரசமைப்பு மற்றும் வணிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு பில்டிங் தொ கட்டுறோம்னா இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை லே கட்டுறதுக்கு என்னென்ன தேவை மெட்டீரியல் என்ன வேணும் லேபர் எத்தனை பேர் வேணும் எவ்வளோ பேர் கூலி செய்கிறாங்க அதை பற்றி நம்ம ஒரு இது அரச ஒரு இது திட்டுமா திட்டம் போடுவோம் இல்லையா அது மாதிரி இது வந்து ஒரு இந்த அரசியலமைப்பில் மற்றும் வணிக இதனுடைய ஒரு குறிக்கோள் என்ன எதுக்காக இதை வந்து நம்ம செய்கிறோன்றது தான் இந்த ப்ரீமியபிள் ஆஃப் கான்ஸ்டியூ கான்ஸ்டியூஷன் அண்ட் பிஸ்னஸ் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பிஸ்னஸ்னால் அந்த ரைட்ஸ் ஆஃப் த ஈக்லிட்டிஸ் அவங்களுடைய ஃப்ரீடம் ரைட்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் ரைட் ரைட்ஸ் ஆஃப் த ஏஜ் அண்ட் அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் த ஃப்ரீடம் அண்ட் ரிலீஜியன்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸு இதெல்லாம் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த ரைட்ஸில் வரும் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பிஸ்னஸில் அடுத்தது த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டேட் பாலிசிஸ் அப்புறம் இந்த கன்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொவிஷன் ரெக்கார்ட் ட்ரேடு காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ் வித்தின் த டெம்பரரி ஆஃப் த இந்தியா த ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் அமேங் த அதர்ஸ் த ஈக்விட்டி பிஃபோர் த லா அண்ட் ஈக்குவல் அதாவது அந்த அந்த இப்போ அந்த சிட்டிசன் அவங்களுடைய ஏஜி அவங்க மென்னா ஃபீமேலாக உமனா அதை பற்றி அப்புறம் அவங்க இருக்கிற பிளே அவங்க பிறந்த இடம் அவங்க எந்த ஜாதி அந்த கேஸ்ட்டு அந்த என்ன மதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அந்த அப்படின்னு சொல்லிட்டு தி த சிட்டிசன் த மேட்டர் இல்லை டு த எம்ப்ளாய்மெண்ட் நம்ம இப்போ வந்து பொலிட்டிக்கல் என்வாய்மெண்ட் அதோடய ரிலேஷன்ஷிப்பு அதோடய இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்னால் என்னென்னு இதில் பார்த்துருக்கோம் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் ஆல் லா ஆஃப் த கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் த இன்டிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் இன் த சொசைட்டி த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் வித் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூட் ஆல் ரூல் அண்ட் ரெகுலேஷன் லா அண்ட் த ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் த டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ்